Hello, Sriram and Kruba. This is some small corrections how I am making in the amended description. If you follow this thing, then it will be easy for you to further write the amended description for the subsequent papers also. Okay. இப்போ இதை என்ன செய்யலாம்னா நீங்க வந்து இந்த மாதிரி விண்டோவை அப்படி பிரிச்சு வச்சிங்க. ஓகே, திஸ் ஒன் இஸ் த எக்ஸல் விண்டோ. இதுல வந்து ட்ரேட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியும் இன்னொரு விண்டோல வேர்ட்ல யூ கேன் கீப் த அமெண்டட் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ நான் வந்து ஐ ஆம் கோயிங் டு கோ ஃபார் எ கரெக்ஷன் ரிலேட்டட் வித் த அமெண்டட் டிஸ்கிரிப்ஷன் பார்ட் வாட் யூ ஆர் ரிட்டன். ஓகே, வித் த ஃபாலோயிங் அடிஷன்ஸ். இதுக்கப்புறம் நீங்க இந்த ரெண்டு ஸ்ட்ரெயின் எங்கெங்க ஐசோலேட் பண்ணாங்கன்னு எழுதுறீங்க, பட் தட் மே நாட் பி ரிக்வயர்ட். ஏன்னா இப்போ அமெண்டட் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதோட ட்ரேட்ஸோட டிஃபரன்சஸ் மட்டும் தான் மெயினா நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா, யூ க்ரோத் அக்கர்ஸ் அட் டெம்பரேச்சர் பிட்வீன் 0 to 40 degrees ஃபார் போத் ஸ்ட்ரெயின்ஸ் அப்படி கொடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டு ஸ்ட்ரெயினை தான் நம்ம கம்பேர் பண்றோம். ஃபார் போத் ஸ்ட்ரெயின்ஸ் கமா க்ரோத் அக்கர்ஸ் அட் டெம்பரேச்சர் பிட்வீன் 0 to 40. இங்க பாத்தீங்கன்னா 0 to 30 ஒரு ஸ்ட்ரெயின், இன்னொரு ஸ்ட்ரெயின் வந்து 0 to 40. அப்ப ரெண்டு ஸ்ட்ரெயினுக்குமே க்ரோத் எந்த டெம்பரேச்சர்ல வரும்? 0 to 30ல வரும். 40 வந்து இந்த ஸ்ட்ரெயின் தான் வரும். அதனால என்ன செய்யறோம்னா 10 டிகிரிஸ் குறைச்சிட்டு யூ ஆர் மேக்கிங் எஸ் அ பிட்வீன் 0 to 30 டிகிரி சென்டிகிரேட். ஓகே, ஆப்டிமம் பொறுத்த வரைக்கும் 25 இஸ் ஓகே. ஏன்னா ரெண்டுக்கு 25 ஆப்டிமமா இருக்கலாம். தென் பிஹெச் ரிக்வயர்ட் தி பாயிண்ட் ரிலேட்டட் டு பிஹெச். பிஹெச் வந்து ரெண்டுமே 5.5 9, அப்ப ப்ராப்ளமே இல்ல. 5.5 9 8.2 அண்ட் சோடியம் குளோரைட் கான்சென்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா வந்து ஒன்னு வந்து 0 to 6, ஒன்னு 0 to 88. இப்ப 0 to 6 தான் மினிமம் லெவல். ரெண்டு ஸ்ட்ரெயினுக்கும் 0 to 6ன்றது பொருத்தும். அதனால நீங்க என்ன செய்யலாம்னா 0 to 6 வந்து எடுத்துக்கலாம். பெர்சன்டேஜ் ஆஃப் சோடியம் குளோரைட் தட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் க்ரோத் ஆப்டிமம் வந்து இட் மே பி ஆஃப் 0.5. அப்புறம் போத் ஸ்ட்ரெயின்ஸ் க்ரோஸ் ஆன் க்ரோ ஆன் சுக்ரோஸ் ட்ரகலோஸ் அப்படி ஒன்னு நான் அப்படியே செக் பண்ணிட்டே வரேன். க்ரோஸ் ஆன் சுக்ரோஸ் அப்புறம் வந்து ட்ரகலோஸ் மால்டோஸ் மேனோஸ் ட்ரகலோ மால்டோஸ் மேனோஸ் ட்ரகலோஸ் கீழே வரும். ஓகே ட்ரகலோஸ் ஓகே ரைட் ஓகே எல்லாம் கரெக்டாக எழுதிக்கிறீங்க ரைட் ஓகே. அப்புறம் தென் த நெக்ஸ்ட் திங் இஸ் பட் நாட் ஆன் மேனிடால். மேனிடால்ல கிடையாது. பட் நாட் ஆன் மேனிடால், மேனிடால்ல வந்து வேரியபிள், மேனிடால்ல கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. சாரி, இனோசிட்டால், இனோசிட்டால்ல கிடையாது ரைட். பட் நாட் ஆன் இனோசிட்டால் ரைட் ஓகே. growth on D galactose gentiobiose glucose lactose lithium chloride இதெல்லாம் அப்படியே லிஸ்ட் ஆகுது ரைட். D mannitol pectin potassium chloride showed variability grow shows variability both the same growth suppose growth on show go இதே ஓகே ஷோஸ் ஷோட இல்ல ஷோஸ் வரலாம்னு நினைக்கிறேன். கிராமட்டிக்கலா கரெக்டா தெரியல. ஐ அம் ஜஸ்ட் ஆடிங் தி திங் ஷோஸ் வேரியபிலிட்டி. அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஜி பிளஸ் சி கண்ட்ரட் தான் ரைட் ஓகே. இப்ப அடுத்தது போறோம். தட் இஸ் க்ளோஸ்ட்ரிடியம் எஸ்டரி 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 டிக்கமா இதோட கரெக்ஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் க்ளோஸ்ட்ரிடியம் எஸ்டரி டிக்கம். நெக்ஸ்ட் இதாவது க்ளோஸ்ட்ரிடியம் எஸ்டரிடிகம் இதெல்லாம் வந்து ரேப் பண்ணிக்கலாம். செட்டை ரெண்டு வீட்டை ரேப் பண்ணிக்கிறீங்கன்னா ஈஸியாக. நான் எப்பவுமே இந்த மாதிரி எழுதும் போது இப்படி ரேப் பண்ணி இப்படி பக்கத்தில் வச்சுட்டு எழுதுனீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார். அதுதான் எழுதுற முறையும் கூட, அதுதான் ஈஸியாக. இதில் அதே மாதிரி வரும் வித் த ஃபாலோயிங் வெரிஷன் போத் த ஸ்ட்ரெயின் ஃபோர்ஸஸ் எலிப்சைடல் ஃபோர்ஸ் கரெக்டு. எலிப்சைடல் ஃபோர்ஸ் ரெண்டு ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு அண்ட் ஸ்போர்ஸ் ஆர் லொக்கேட்டட் அண்டு ஸ்கோர் இஸ் லொகேட்டட் அண்ட் ஸ்கோர் இஸ் லொகேட்டட் ஃப்ரம் சப்டர்பினல் டு டெர்மினல் பொசிஷன் கரெக்ட். க்ரோத் அக்கர்ஸ் அட் அன் ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஆஃப் 15. இங்க வந்து 15 வருது. ஏன்னா ரெண்டு ஸ்ட்ரெயினிங் கம்பேர் பண்ணப்போ ஒரு ஸ்ட்ரெயின் வந்து 6 to 8 தான். க்ரோத் அக்கர்ஸ் அட் அன் ஆப்டிமம் டெம்பரேச்சர் க்ரோத் அக்கர்ஸ் அட் டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருந்தா கரெக்டா இருக்கும். ஆப்டிமம் கூட தேவை. என்ன ரேஞ்ச்? 6 to 8 கொடுத்துக்கோம். ஏன் நான் 6 to 8 கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முதல்ல சொன்னதுதான், அந்த 8க்கு மேல ஒரு ஸ்ட்ரெயின் வந்து 15 டிகிரி எல்லாம் வளராது. 8 வரைக்கும் தான் மேக்ஸிமம் வளரும். அதனால நம்ம என்ன செய்யறோம்னா we have to give it as 6 to 8. ஓகே, சோ அந்த பேசிஸ்ல தான் I am adding the things as 6 to 8 degree centigrade. திரும்ப
coming into the Middle East. Six to eight strains are involved in growth at a range of 6 to 8. அதுக்கப்புறம் வந்து வித் பிஹெச் ஆப்டிமம் ஆஃப் 6.5. அப்படியே அதை அந்த பாயிண்ட் இங்கேயே எழுதிடலாம். வித் பிஹெச் ஆப்டிமம் ஆஃப் 6.5. வித் பிஹெச் ஆப்டிமம் ஆஃப் 6.5. ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் சப்ஸ்ட்ரேட் யூட்டிலைசேஷன். போத் ஸ்ட்ரெயின்ஸ் யூட்டிலை போத் ஸ்ட்ரெயின்ஸ் யூட்டிலைஸ் கூட strains the both streams utilized arabinoses appadi rendu right okay cellobios galacto sinositol inulin inulin இதெல்லாமே நீங்க பார்த்து எழுதிருக்கீங்க. அதெல்லாம் என்னன்னு செக்கிட்டு இருக்கு. அண்ட் ஜெலஸ் பட் ஐ நாட் யூட்டிலைஸ் சப்ஸ்டேஷன் பர்சன் ப்ரோக்ரஸ் யூட்டிலைசிங் தி சப்ஸ்டோர் ப்ரோனஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆசிட் அண்ட் கேஸ் வாஸ் அப்சர்ட் இன் மேனோஸ் மீபி பயோஸ் ஃபார் போஸ் ஸ்ட்ரெயின்ஸ் ஃபார் போஸ் ஸ்ட்ரெயின்ஸ் நினைக்கிறேன். ஓகேவா மேனோஸ் எங்கிருந்து மேனோஸ் ஓகே இது வந்து இங்கே ஆசிட் ப்ரொடக்ஷன் இது வந்து யூட்டிலைசேஷன் acid production kind of points in the way on utilizing the substrate pronounced production of acid and gas or substrate acid gas absorption and non-gaseous products clarity level gaseous products non-gaseous fermentation products and the other products are sort of refer to the mari kundi now we just go to know இதுல வந்து கேஸ் ப்ரொடக்ஷனை பத்தி எதுவுமே இல்ல எக்ஸாக்டா என்னால அதை ட்ரேஸ் பண்ண முடியல. அப்ப நான் என்ன செய்வேன்னா ப்ராப்ளம் வந்து அதை கட் பண்ணிடுவான். இது வேற திரும்பவும் அதுல இருக்குது அப்படின்னா நீங்க வேணாட்டு சொல்லுங்க திரும்ப. Both the strains data that differ from the study analyzed data. இதெல்லாம் சிம்பிளா எழுதிக்கலாம். வேரியபிலிட்டி strain level variability was noticed in utilization. Strain level variability was noticed in utilization of cellobios. செல்ல பயோஸ் இருக்குதான் ஸ்ட்ரிங் லெவல் வேரியேஷன் வீக் அது ஆக்சுவலாக பாசிட்டிவ்னு கூட போடலாம். செல்ல பயோஸ் அப்போ இங்கே வராது கட் பண்ண ஏன்னா முன்னாடி பாசிட்டிவ்னு போட்டுக்கிறேன். ஓகே போஸ்ட் இன்சூரன்ஸ் அடுத்து வந்து இனோலின் இனோலின்னு அங்கேயே போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இனோலினா அதனால அதுவும் வராது. அதுக்கப்புறம் வந்து சைலோஸ் வந்து சைலோஸ் அதுவும் வந்து அங்கே போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ அதனால அதுவும் வராது. கிளைகோஜன் கிளைகோஜன் மட்டும்தான் கிளைகோஜன் மட்டும்தான் கரெக்டாக வருது. யூட்டிலைசேஷன் ஆஃப் கிளைகோஜன் அதுக்கப்புறம் எலிமிட்ரேட்டோ இல்லையா அப்படின்னு வருது எக்ஸாக்டா ரைட். அப்போ அதை மட்டும் கொடுத்துருவோம். ஸ்ட்ரெயின்ல வேரியபிலிட்டி வாஸ் நோட்டீஸ்ட் ஒன்லி இன் யூட்டிலைசேஷன் ஒன்லி இன் த யூட்டிலைசேஷன் ஆஃப் கிளைகோஜன் அதை வரைக்கும் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஸ்டார்ச் and variability in beta இது ரெண்டுமே வேரியபிள் தான். ஸ்டார்ச் வந்து போஸ் ஸ்ட்ரெயின்ஸ் ஹைட்ரோலைஸ் ஸ்டார்ச் தான். போஸ் ஸ்ட்ரெயின்ஸ் ஸ்டார்ச் போஸ் ஸ்ட்ரெயின்ஸ் ஹைட்ரோலைஸ்ட் ஸ்டார்ச் however variability was observed in beta hemolysis. However variability is observed is noticed sorry for observed so noticed in beta hemolysis was also noted or form reading or form reading now இதெல்லாம் தெரிஸ் பண்ண வச்சு டிஃப்ரென்ஸ். அப்புறம் மேஜர் செல்லுலார் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஐ திங்க் நீங்கள் கொடுத்துக்கிறது வந்து என்ன ஃபிளைக்கு அதெல்லாம் ஓகே. நான் கேஷியஸ் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடட் குளுட்டாரிக் ஆசிட் எல் ஓ இது ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா ஓகே. ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பை போத் த ஸ்ட்ரெயின்ஸ் ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் ரெண்டுமே இப்போ பண்ணுதுன்னு அப்படி அசம்ஷன் பண்ணி தான் நம்ம எழுதும் ஓகே. அவ்வளோதான் மற்றதெல்லாம் ஐ திங்க் ஃபைன்.
Right? That's all. Okay, now you understand how you have to write the amended description.